ஹலோ மை டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நாம் நகை கடைக்கு போகிறோம். நாம் நகை கடையில் என்ன நகை வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட நகை சீட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்கங்க. என்னோட பார்வையில் வந்து நகை சீட்டு போடலாமா வேண்டாமா, நாம் என்னெல்லாம் நகை வாங்குகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எதுக்கு வந்திருக்கோம் சொல்லு. எனக்கு நெக்லஸ் சரி நாங்கள் போன ஷாப் வந்து ஜிஆர்டிங்க. பெங்களூரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப கம்மியான கடையில் நாங்கள் செலக்ட் பண்ணி போன கடை வந்து ஜிஆர்டி. இங்கே வந்து நாங்கள் யாருக்கு இன்றைக்கி ஜுவல் வாங்க போகிறோம் அப்படின்னாக்க, எங்கள் ஜோஹாக்கு நாங்கள் வாங்க போகிறோங்க. ஜோஹாக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால எல்லா நகையுமே இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்தோம். நகை வாங்கிட்டு இருக்காங்கங்க. அந்த கேப்பில் யூஎஸ்லேருந்து வந்த ஒரு பெரிய மனுஷரை நாம் இன்டர்வியூ பண்ணலாம். You want to play? Yeah. Oh. What do you want to play? I'm just playing of him. Yeah. Do you like our world? Yeah. Oh, yeah. Where is your dad? My dad is in home. Why? He's not coming? He's coming for 10 days. 10 days. Oh, after 10 days? Okay, say bye. அங்கேயே வந்து துப்பட்டா மாதிரி தந்தாங்க, அதை போட்டுட்டு ஜுவல் போடும்போது பார்க்க நல்லா இருந்தது. திரும்பமா தனித்தனியா கலர் கலர் வேற வேற கலர் இது வந்து பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்காக செலக்ட் பண்ணுறதுனால ஒரே மாதிரியான நெக்லஸ்ஸு, பெரிய லாங் செயின், தோடு எல்லாமே வந்து செட்டாக வர மாதிரி செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நகை சீட்டு போடுறோமா அப்படிங்கிறத சொல்லிடுறேங்க. நாங்கள் வந்து நகை சீட்டு போடுறோம், ரொம்ப வருஷமாக போடுறோம். எனக்கு ஃபஸ்ட்டு யார் இதை போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்னோடய சிஸ்டர் இன்லா தான் சொன்னாங்க. அவங்க வந்து எப்போவுமே நகை சீட்டு போடுவாங்க, நீயும் போடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதுக்கு சொன்ன ரீசன் வந்து நான் மேரேஜ் ஆன டைம்லேருந்து இந்த நகை சீட்டு போடுறேன், இப்படி போடுறதுனால நமக்கு வருஷத்துக்கு ஒரு நகை கிடைக்கும். நம்ம ஒரு 2 பவுனுக்கு போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா நம்மள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை கூட போட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான பவுன் எடுத்துக்கலாம், ஸோ வருஷத்துக்கு நமக்கு கொஞ்சம் நகை சேரும் அப்படின்ற மாதிரி எனக்கு அவங்க சொன்னாங்க. அதில் இருந்தால் நானும் போட ஸ்டார்ட் பண்ணேங்க. நாங்கள் வந்து நகை சீட்டு கண்டினியூஸாக போடுறோம். நகை சீட்டு அப்படிங்கிறது வந்து எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாதுங்க. ஒரு ஒரு கடையிலையும் வேற வேற மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஜிஆர்டியில் வேறு மாதிரி இருக்கும், குமரன்ஸ் போனால் வேறு மாதிரி இருக்கும், லலிதா ஜுவல்லரியில் வேறு மாதிரி இருக்கும். அதில் எல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு நமக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுங்க. ரொம்ப அதிகமான ப்ரைஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ப்ரைஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப மினிமம் காஸ்ட்லேருந்து மேக்ஸிமம் காஸ்ட் வரைக்குமே இருக்குங்க இந்த நகை சீட்டு. வீட்டில் எங்களுக்கு
3954 சொல்லிடு இப்ப அம்மாட்ட பதிவு பண்ண லூசு அம்மா வரும்போது வாங்கிப்பாங்க இரு சொல்லிடு நகைசீட்டா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நினச்சோன்னா வந்து புதுசாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இல்லைங்க என்னால் உடனே வாங்க முடியாது, சிறு துளி பெருவெல்லம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்காக உள்ளது தாங்க இந்த நகைசீட்டு அப்படிங்கிற திட்டம். சட்டுன்னு நம்ம நினச்சோன்னே எல்லாம் போய் வாங்க முடியாதுங்க, ஏன்னா நகை அந்தளவு விலை விற்கிது. ஆனால் இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா வந்து நகையோட விலை இவ்வளவா விற்கிது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கூட்டம் அலம்போது நகை வாங்குறத வந்து யாருமே ஸ்டாப் பண்ணதாக தெரியல. அதனால் வந்து நம்மளும் வந்து நகை சேர்த்துக்கணும், ஏதாவது ஒரு மேரேஜாக இருக்கட்டும், திடீர்னு நம்ம வந்து எல்லாமே வந்து செய்ய முடியாது. அவசரமாக பணம் தேவைப்படுது, யார்கிட்ட போய் வாங்குறதுன்னு தெரியலை அப்படிங்கிற டைமில் கூட பார்த்திங்கன்னா நம்ம நகையை வந்து அடகு வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா டைம்லேயும் நமக்கு ஒரு அத்தியாவசியமானது தாங்க நகை. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகையை வந்து வாங்கி வச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு பெரிய நெக்லஸ் வாங்கணும், சின்ன நெக் எத்த மொத்தம் எத்தனை பவுன் வாங்கணும், ஒரு 10 பவுன் லாங் செயின், ஒரு 5 பவுன் செயின், ஒரு 1 பவுன் செயின், ஒரு பவுன் கிட்டத்தட்ட கல்யாண லெவலுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நாங்கள் பார்க்கலாம் நகையெல்லாம் நல்லா இருக்கா, இப்போ டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்காச்சியா? நல்லா இப்போது இந்த கோல்டு சேவிங்ஸில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இ கோல்டுன்னெலாம் சொல்கிறாங்க. இப்படி வந்து நம்ம டைரெக்டாக போய் வாங்குறதுல பெஸ்ட்டு மெத்தட் எது அப்படின்னாக்கா இந்த சீட்டு போட்டு வாங்குற மெத்தடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஜோஹாவுக்கு ஒரு பெரிய லாங் நெக்லஸ்ஸு, குட்டி நெக்லஸ்ஸு, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நெக்லஸ்ஸு, தோடு, இது எல்லாமே இங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் டயர்டானமோ இல்லையோங்க, குட்டீஸ்லாம் ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தந்தால் தான் நம்மளை வந்து பர்ச்சேஸ் பண்ண விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டு வரலாம், அப்புறமா வந்து கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே அழைச்சிட்டு போனோம். ஒன்று தான் ஜியா வாங்கணும், ஏதாவது ஒன்று பபிள் வேணுமா உனக்கு? அது என்னடா கீ செயினா? அது எதுக்கு உனக்கு என்ன வேணும்? அதுக்காக வெயிட் பண்ணலாம் டெஸ்ட். அவன் என்ன வேணும்னு தெரியாம தான் வைக்கிறான், மாமா சொன்னாதான் வாங்குறேன்னு சொன்னான். போய் சொல்லு போ. இங்க பாரு ஜி, அம்மா வீடியோ எடுக்கிறேன். இங்க பாரு ஜுவான், சே ஹாய். ஜோகா என்னது இது? ஜிலேபி. அம்மா புடிமாய் வாடா. நல்லா சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து திரும்ப கண்டினியூ பண்ணலாம். இதுதான் வந்து ஜிஆர்டியில் இருக்க சீட்டோட விவரங்க, எவ்வளோ ப்ரைஸு, எத்தனை மந்த்து, என்னெல்லாம் வந்து கிஃப்ட் தராங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த கார்டில் இருக்குது. ஒரு ஒரு நகைக்கடையும் ஒரு ஒரு மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க சீட்டு போடுறதுக்கு. உங்களுக்கு வந்து ஏதாவது நல்ல ஜுவல்லரி ஷாப் வந்து சீட்டு போடுறதுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், அது பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஆர்டியில் வந்து சாமி வந்து சில்வர் கோல்டில் வந்து வீட்டில் மாட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது வந்து நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப கம்மியான கிராமில் வந்து சாமி ஃபோட்டோஸ் வாங்கி நம்ம ரிட்டர்ன் கிஃப்டாக கூட கொடுக்கலாங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம். சாமி அதுதான் ஒரே மேட்ச்னு சொல்லிட்டாரு. தோடுதான் இந்த மாதிரி செத்து தொடுவாங்கனால 7 கிராம் வந்து
அதுக்கப்புறம் எங்கள் ஜியாக்கு ஸ்கூலுக்கு கோல்டு தோடு போட்டுட்டு போகக்கூடாது, அதனால நான் வந்து சில்வர் தோடு வந்து இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஜோஹாவுக்கும் ஜியாவுக்கும் தோடு வந்து இங்கே தாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். இது எல்லாமே சில்வர் தோடுங்க. என்ன வேணும்? இது என்ன வேணும் உனக்கு? அதுல எனக்கு டால்ஃபின் வேணும். குறிச்சிருக்கிறவங்க கடையவே க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பர்ச்சேஸை இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். நகையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொம்மையை கூட, பொம்மையில் இருந்த நகையை கூட எல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கடைசியாக வர்றப்ப இந்த ஒட்டியானம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்த்தோம். சரி அப்புறமா வந்து நமக்கு எப்போ பணம் இருக்கோ அப்புறமா வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. பணத்தெல்லாம் பே பண்ணிவிட்டு ஆக மொத்தம் நகை சீட்டு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து என்னோட பார்வையில் கட்டாயமாக போடலாங்க. இன்றைக்கி இல்லாட்டினாலும் நமக்கு என்றைக்காவது இது பயன்படும். காட்டு இப்படி திரும்பி காட்டு. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. கொடுக்குறேன் அந்த பையன், வெயிட் பண்ணாப்ல. நெக்ஸ்ட் டைம் ஜோஹாக்கு வந்து ஒட்டியான எதுக்கு வேணா வேணாங்கிறேன். அமெரிக்காவில இருந்து டாலரா எடுத்து வந்துட்டாங்க இவ. நெக்ஸ்ட் டைம் இவளுக்கு ஒட்டியானோ எல்லாமே வாங்குறோம். எனக்கு தெரிஞ்சத வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். இன்னும் எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாங்க. கோல்டு ஸ்கீம்ல உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட் மெத்தட் தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பிடிச்சிருக்கா? யா. 2 இன் 1 பேக் சைடு காமி. இந்த டைம் எல்லாம் செக் பண்ணிட்டு பேக் சைடு என்ன இருக்கு? ஃபிரண்ட்ல கிரீன், இது ஒயிட், இது கிரீன் ஒயிட்.